குற்றால அருவியில் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். தொடர்பான கூடுதல் தகவலை நிகரனுடைய செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது தென் தமிழகத்தின் வந்து சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கக்கூடியது வந்து குற்றால அருவி. இந்த அருவியில் வந்து ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை தமிழகம் மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்திலும் பெய்ததைத் தொடர்ந்து பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழையகுற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து வரக்கூடியது. இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இன்று வார விடுமுறை தினம் என்றால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதே போல ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களும் அதே போல இங்கிருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் அருவியில் புனித நீராடி செல்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று வருகையின் அதிகரிப்பு காரணமாக மக்கள் கூட்டம் வந்து அங்கு அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வரிசையில் நின்று குளிப்பதற்கு வந்து அனுமதிக்கப்பட்டனர். இதனால் இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் அதே போல சுற்றுலா பயணிகளும் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் இந்த ஐயப்ப பக்தர்கள் வருகையின் காரணமாக குற்றாலத்தில் வந்து தற்போது வியாபாரமும் வந்து களைகட்ட உள்ளது. ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுக்கப்படுதா, அவர்களுக்கு சிறப்பு வரிசை போன்ற ஏதாவது உருவாக்கப்படுதா சொல்லி? அதாவது இங்க ஐயப்ப பக்தர்களும் சரி அதே போல சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த விதமான முன்னுரிமை கொடுக்கவில்லை. அவர்கள் இருவருமே வந்து வரிசையில் நின்றுதான் குளிப்பதற்கு வந்து காவல்துறையினர் வந்து தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.